ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 17/8/2019 பிகாரி வருடம் ஆடி மாதம் 32 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை 10:06 பின்பு திருதியை நட்சத்திரம் சதயம் 2:12 பின்பு போரட்டாதி நல்ல நேரம் 7:45 8:45 வரை 4:45 5:45 வரை ராகு காலம் 9:00-10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30-3 வரை குளிகை காலம் 6:00-7:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் அமையும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டும் பணி உயர்வும் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் யு. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகளும் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் அந்த எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, சிற்பத் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அனைவருமே மிகப்பெரிய மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் பொறாமப்பட்டாலும் என்னதான் உங்களை கேவலமாக நினைச்சாலும் உங்களை பார்த்து கேவலமாக நினைச்சவங்க கேவலமாக பார்த்தவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு வரப்பிரசாதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்க முடியும். பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசார மற்றவங்களை பாராட்டும் போது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK.
கௌரவ வாழ்வையும் கடன் இல்லா வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய மூதாதையர் மூலமாக வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அவங்க செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால குறுமிளகும் சிறுபருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிஸ்தயன் 4 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிஸ்த எழுத்துக்கள் PT. அழகான தோத்தத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவானும், சந்திர பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலக கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாமி கும்பிடும் பொழுது பூமி தாயை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VU. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சங்களும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XK. முன் கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய இணக்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும், திரிகோண ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கோணங்களும் திரிகோணங்களும் சரியாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் நேரான முன்னேற்றங்களையும் நேர்த்தியான கீர்த்திகளையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழி இன்றைய நாளில் உங்களுக்கு சாஸ்தாங்கமாகவே பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சை பருப்பும் நெய்ப்பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். திருமணமாகி இணை பிரியாத குடும்பத்தில் இணை பிரிந்த ஒரு சில தம்பதிகளுக்கு கண்டிப்பாக மறுமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள செவ்வாய் மலரடி போற்றி என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற
மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம். அதே சமயம் ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகம். அதே சமயத்தில் தனஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது. அற்புதமான யோகம். எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய, தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவரும் ஆதாயம் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WL. வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஆகிய சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில், அதாவது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். உறவு வகையில் கடந்த காலங்களில் இருந்த மன கசப்புக்கள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. ஓம் வரசீலாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வரசீலாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.